2 சாமுவேல் 16 அதிகாரம். தாவீது மலையுச்சியிலிருந்து சற்றப்புறம் நடந்து போன போது, இதோ மேவிபோசேத்தின் காரியக்காரனாகிய சீபா பொதிகளை சுமக்கிற 2 கழுதைகளை ஓட்டிக்கொண்டு வந்து அவனை சந்தித்தான். அவைகளில் 200 அப்பங்களும் வற்றலான 100 திராட்சப்பழக் குலைகளும் வசந்த காலத்து பலனான 100 குலைகளும் 1 துருத்தி திராட்சரசமும் இருந்தது. ராஜா சீபாவை பார்த்து, இவைகள் என்னத்திற்கு என்று கேட்டதற்கு சீபா, கழுதைகள் ராஜாவின் வீட்டார் ஏறுகிறதற்கும், அப்பங்களும் பழங்களும் வாலிபர் புசிக்கிறதற்கும், திராட்சரசம் வனாந்தரத்தில் விடாய்த்து போனவர்கள் குடிக்கிறதற்குமே என்றான். அப்பொழுது ராஜா, உன் ஆண்டவனுடைய குமாரன் எங்கே என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை நோக்கி, எருசலேமில் இருக்கிறான். இன்று இஸ்ரவேல் வீட்டார் என் தகப்பனுடைய ராஜ்யத்தை என் வசமாய் திரும்ப பண்ணுவார்கள் என்றான் என்று சொன்னான். அப்பொழுது ராஜா சீபாவை நோக்கி, மேவிபோசேத்திற்கு உண்டானதெல்லாம் உன்னுடையதாயிற்று என்றான். அதற்கு சீபா, ராஜாவாகிய என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும் என்று நான் பணிந்து கேட்டுக் கொள்ளுகிறேன் என்றான். தாவீது ராஜா பகூரி மட்டும் வந்தபோது, இதோ சவுல் வீட்டு வம்சத்தானாயிருக்கிற கேராவின் குமாரனாகிய சீமேயி என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் அங்கே இருந்து புறப்பட்டு தூஷித்துக் கொண்டே நடந்து வந்து, சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவீதின் வலது புறமாகவும் இடது புறமாகவும் நடக்கையில், தாவீதின் மேலும் தாவீது ராஜாவுடைய சகல ஊழியக்காரர் மேலும் கற்களை எறிந்தான். சீமேயி அவனை தூஷித்து, இரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ, தொலைந்து போ. சவுலின் ஸ்தலத்தில் ராஜாவான உன்மேல் கர்த்தர் சவுல் வீட்டாரின் இரத்த பழியை திரும்ப பண்ணினார். கர்த்தர் ராஜ்ய பாரத்தை உன் குமாரனாகிய அப்சலோமின் கையில் ஒப்பு கொடுத்தார். இப்போதும் இதோ உன் அக்கிரமத்தில் அகப்பட்டாய். நீ இரத்த பிரியனான மனுஷன் என்றான். அப்பொழுது செரியாவின் குமாரன் அவிசாய் ராஜாவை நோக்கி, அந்த செத்த நாய் ராஜாவாகி என் ஆண்டவனை தூஷிப்பானேன்? நான் போய் அவன் தலையை வாங்கி போடட்டுமே என்றான். அதற்கு ராஜா, செருயாவின் குமாரரே, எனக்கும் உங்களுக்கும் என்ன? அவன் என்னை தூஷிக்கட்டும். தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்றான். பின்னும் தாவீது அபிசாயையும் தன் ஊழியக்காரர் எல்லாரையும் பார்த்து, இதோ என் கற்ப பிறப்பான என் குமாரனே என் பிராணனை வாங்க தேடும் போது இந்த பென்யமீனன் எத்தனை அதிகமாய் செய்வான்? அவன் தூஷிக்கட்டும். அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரிக்கட்டுவார் என்றான். அப்படியே தாவீதும் அவன் மனுஷரும் வழியை நடந்து போனார்கள். சீமேயையும் மலையின் பக்கத்திலே அவனுக்கு எதிராக நடந்து தூஷித்து அவனுக்கு எதிராக கற்களை எரிந்து மண்ணை தூற்றிக்கொண்டே வந்தான். ராஜாவும் அவனோடு இருந்த சகல ஜனங்களும் விடாய்த்தவர்களாய் தங்கும் இடத்திலே சேர்ந்து இளைப்பாறினார்கள். அப்சலோமும் இஸ்ரவேல் மனுஷராகிய சகல ஜனங்களும் அவனோடே கூட அகித்தொப்பேலும் எருசலேமுக்கு வந்தார்கள். அட்கியனாகிய ஊசாய் என்னும் தாவீதின் சிநேகிதன் அப்சலோமிடத்தில் வந்தபோது ஊசாய் அப்சலோமை நோக்கி, ராஜாவை வாழ்க, ராஜாவை வாழ்க என்றான். அப்பொழுது அப்சலோம் ஊசாயை பார்த்து, உன் சிநேகிதன் மேல் உனக்கு இருக்கிற தயை இதுதானோ? உன் சிநேகிதனோடே நீ போகாதே போனது என்ன என்று கேட்டான். அதற்கு ஊசாய் அப்சலோமை நோக்கி, அப்படியல்ல, கர்த்தரும் இந்த ஜனங்களும் இஸ்ரவேல் மனுஷர் அனைவரும் தெரிந்து கொள்ளுகிறவரையே நான் சேர்ந்து அவரோடு இருப்பேன். இதுவுமல்லாமல் நான் யாரிடத்தில் சேவிப்பேன்? அவருடைய குமாரனிடத்தில் அல்லவா? உம்முடைய தகப்பனிடத்தில் எப்படி சேவித்தேனோ அப்படியே உம்மிடத்திலும் சேவிப்பேன் என்றான். அப்சலோம் அகித்தோப்பேலை பார்த்து, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று ஆலோசனை சொல்லும் என்றான். அப்பொழுது அகித்தோப்பேல் அப்சலோமை நோக்கி, வீட்டை காக்க உம்முடைய தகப்பன் பின்வைத்த அவருடைய மறுமனையாட்டிகளிடத்தில் பிரவேசியும். அப்பொழுது உம்முடைய தகப்பனுக்கு நாற்றமாய் போனீர் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் கேள்விப்பட்டு உம்மோடு இருக்கிற எல்லாருடைய கைகளும் பலக்கும் என்றான். அப்படியே அப்சலோமுக்கு உப்பரிகையின் மேல் ஒரு கூடாரத்தை போட்டார்கள். அங்கே அப்சலோம் சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாக தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளிடத்தில் பிரவேசித்தான். அந்நாட்களில்
அகித்தோப்பேல் சொல்லும் ஆலோசனை தேவனுடைய வாக்கை போல இருந்தது. அப்படி அகித்தோப்பேலின் ஆலோசனை எல்லாம் தாவீதுக்கும் இருந்தது, அப்சலோமுக்கும் அப்படியே இருந்தது.